வெல்கம் பேக் டு ரிப்போஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த பதிவில் வெண்ணெயை எப்படி முறையாக உருக்கி நெய்யாக்குறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே எளிதில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபியாக இருந்தாலும் பலருக்கும் இது தெரியாது. தெரியாதவங்களுக்கு இது கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சு அடுப்பை ஆன் பண்ணோடனே லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதே போல் ஆன் பண்ண உடனேயே உங்கள் கிட்டே இருக்க வெண்ணெய் கட்டி அதில் சேர்த்து நல்லா உருகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த வெண்ணெயை உருக்கி நெய்யாக்குற கம்ப்ளீட் ப்ராசஸ்லையும் நீங்கள் கண்டிப்பாக தீ வந்து ரொம்பவும் மிதமான தீ, அதாவது லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். இப்போ வெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக உருகிட்டே இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்பூன் வச்சு இடையில இடையில அதை அப்படி கலரி விடுங்க. பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த உருக உருக மேலே ஒரு லேயர் பால் போல் வெள்ளையாக ஒரு படிமம் வந்து க்ரியேட் ஆகும். அது அப்படியே தெளிஞ்சு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வந்து சூடு பண்ணணும். இப்போ வெண்ணெய் நல்லாவே கரைஞ்சிடுச்சு, இதை அப்பப்போ கிளறி விடுங்க. ஓரங்களில் இருக்கதையும் ஒருவேளை ஒட்டிட்டு வந்ததுன்னா எடுத்து எடுத்து விடுங்க. ஓரளவு தெளிஞ்சிருக்கு, பட் இன்னமும் அந்த பால் போல் அந்த படிவம் வந்து தெரியுது நமக்கு, கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து படப்பட படப்படன்னு சத்தம் கேட்கும். அந்த வெண்ணெய் கொதிக்கிறதோட சத்தம் நல்லா எதையோ கடுகு போட்டு தாளிக்கிற மாதிரி பொறி பொறியாக அப்படியே சத்தம் கேட்கும். கிளறி விட்டுட்டே இருங்க. நான் இன்றைக்கி சாம்பிளுக்கு வெறும் 100 கிராம் வெண்ணெயை தான் உருக்கி உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த வெண்ணெய் நெய்யாக மாற மாற அந்த வெண்ணெயில் இருந்த கசடு அழுக்கெல்லாம் வந்து கீழே படிய ஆரம்பிக்கும், தெளிஞ்ச நெய் மட்டும் மேலே வரும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வெண்ணெய் நல்லா உருகி நெய்யாக மாறிடுச்சு கோல்டன் ப்ரௌன் கலரில். கசடு தனியாகவும் நெய் தனியாகவும் இருக்குது, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2-3 கருவேப்பிலையில அல்லது முருங்கைக்கீரையை சேர்த்து பொரிய விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் அதிகமாக வெண்ணெயை உருக்கி செய்யும்போது அந்த கசடெல்லாம் அடியில் படிகிறது தனியாகவும் அது நல்லாவே உங்களுக்கு தெரியும், மேலே வந்து நெய் மிதக்கும். நம்ம கம்மியாக செஞ்சுருக்கதால ரெண்டும் கலந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை வடிகட்டுறதுக்கு பிளாஸ்டிக் வடிகட்டி எடுத்துக்க வேண்டாம், இந்த மாதிரி ஸ்டீல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் வடிகட்டி எடுத்தால் அது வந்து உருகிடும். அது மேலே ஒரு காட்டன் துணி வச்சு நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுருக்க நெய்யை வந்து அதில் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். வடிகட்டிக்கோங்க. வடிகட்டின பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவான நெய் கிடச்சிரும். இதை நல்லா ஆற வச்சுருங்க. இது ஆறின பிறகு நம்ம வந்துட்டு ஒரு கிளாஸ் பாட்டிலில் அடைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாருங்க, அந்த கசடெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. என்கிட்ட முருங்கை இலையும் கருவேப்பிலை ரெண்டுமே இருந்ததால் ரெண்டையும் போட்டு பொரிய விட்டேன். உங்கள் கிட்டே என்ன இருக்கோ அதை சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். அது எதுக்குன்னா ஜஸ்ட் ஒரு வாசனைக்காக தான். இது நல்லா ஆறின பிறகு பார்த்திங்கன்னா இந்த விளம்பர படங்கள்லாம் சொல்கிறது போல் அப்படியே மணல் மணலாக நமக்கு நெய் தயாராக இருக்கும், அதாவது கட்டிப்பட்டிருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு எவர் சில்வர் பாத்திரம் அல்லது கிளாஸ் பாட்டிலில் அடைச்சி வச்சுக்கிறது சிறப்பு. பிளாஸ்டிக் பாட்டிலில் அடைச்சி வைக்க வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் முருங்கை இலையும் சேர்க்கிறது அந்த நெய்க்கு வந்து ஒரு நல்ல வாசனை கிடைக்கும். அதனால தான் ஒருவேளை உங்ககிட்ட அன்றைக்கி ரெண்டுமே இல்லை அப்படின்னா அது கட்டாயம் கிடையாது, ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போ எந்த உணவுக்கு நெய் சேர்த்தாலும் அதை உருக்கி தான் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும், அப்படியே திக்காகவே சேர்க்கக்கூடாது, அதை நினைவில் வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் திக்காக சேர்த்தீங்கன்னா அது ஆரோக்கியத்திற்கு கேடு. அதே போல் நெய்யாக நீங்கள் உணவில் சேர்த்துக்கும் போது அது நல்ல கொழுப்பு தான், ஸோ நம்பிக்கையாக நீங்கள் சேர்த்துக்கலாம், பட் எதுவும் அளவாக சேர்த்துக்கிறது நல்லது. ஸோ வெண்ணெயிலேருந்து நெய் உருக்கிறதுக்கு நீங்கள் நினைவில் வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை வரிசைப்படுத்திடுறேன். முதல் விஷயம், அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது, அந்த பாத்திரத்தை வந்துட்டு சூடு பண்ணிடக்கூடாது, அதாவது அடுப்பில் வச்ச உடனேயே வெண்ணெயை சேர்த்துடுங்க. நீங்கள் அதை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா அப்படியே புக புகையாக வர ஆரம்பிச்சிடும், ஸோ அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. மூணாவது விஷயம், இது கம்ப்ளீட்டாகவே லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும், மீடியம் ஃப்ளேமோ ஹை ஃப்ளேமோ அக்செப்டபிள் கிடையாது. அடுத்து இதை வடிகட்டும் பொழுது மெட்டல் வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கோங்க, பிளாஸ்டிக் வடிகட்டி பயன்படுத்த வேண்டாம். அவ்வளோதாங்க, இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுபோல் இன்னும் பல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. Till then, stay tuned with Ripu's Lifestyle. Take care and be positive always.